எம்பெருமான் முருகப்பெருமான் கிருபையினாலே இந்த காவிரிப்பு மட்டினத்திலே மிக செல்வந்தன் என்று போற்றக்கூடிய மாச்சோட்டன் செட்டியாராகிய நான் என்று என் கணக்கப்பிள்ளை வரவை எதிர்பார்க்கிறேன். கணக்கப்பிள்ளை வாழ்க வல்லவன். நல்லா இருக்காங்களா? வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கா? கிடைக்கல உங்களுக்கு எழுதி இல்லை ஐயா? வேற ஒன்றும் இல்லை, நம்ம வரவு செலவு கணக்கு போக கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய வரி கணக்கு சுத்தமாக இருக்கட்டும் மாகட்டம். அதனால ஆச்சியை கூப்பிடுங்க. வணக்கம். உன்னை எதுக்கு அழைத்தேன் தெரியுமா? எதுக்கு? நம்ம அந்த மகன் கோவலனுக்கு திருமணத்தை பற்றி. அதை ஏன் கேட்குறீங்க? அவர் மாட்டேன் சொன்னாலும் கல்யாணம் வேணாம், கல்யாணம் வேணாம் இப்படியே சொல்லிட்டு இருந்தா இப்படி சொன்னா அவனை இப்படி விட்டு விட முடியுமா? அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நம்ம காசை செலவழிக்கலாம்னு பாக்குறோம். ஆமா, அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதான் நம்ம கடமை. எதுக்கும் பொண்ணுக்கு எங்க போறது? பொண்ணு சந்தோஷத்துல என்ன குறை சம்பந்தி? மாப்பிள்ள, நம்ம ரெண்டு பேரும் உங்க மக கண்ணகிய என் மகன் கோவலனுக்கு நான் சொல்வதை விட அவர் மகனாகிய மாமனாகிய மாணாக்கம் செட்டி நீங்க சொன்னால் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். Thank you.
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இன்பம், சிலருக்கு மதுவிலை இன்பம்,
சிலருக்கு மாதவிலை இன்பம், சிலருக்கு பொருளிலே இன்பம். ஆனால் அந்த இன்பம் இங்கெல்லாம் இல்லை என்று எங்க இருக்கிறது தெரியுமா? இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு. இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு. அது இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு. அது இங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு. வாய்மொழியே இன்பம். அவள் இதழ் சிந்தும் புன்னகை அளவில்லாத இன்பம். இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு. தந்தையும் தாயும் சந்தித்து பிறகு என்ன உண்டு அவர்களிடத்தில் விவரத்தை அறிந்து கொள்ளலாம். மகனே கோவலா, நான் பெற்ற இன்பத்திலே அப்பா மிகச்சிறந்த உன்னை மகனாக பெற்றதுதான். உங்களை தாய் தந்தையராக அடைவதற்கு நான் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? மகனே, உன்னை எதற்கு அழைத்தேன் தெரியுமா? சொல்லுங்கள் அப்பா. மகனே, நாளகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேண்டும். அதையெல்லாம் பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஒரே ஆசிரியர் தான் நானும் உன் தாயாரும். உங்கள் சந்தோஷத்திற்காக என்னை திருமணம் செய்து சொல்லிக் கொள்கிறேன். இது நியாயமாக இப்பொழுது எனக்கு என்ன திருமணத்துக்கு அவசியம் அப்பா? அப்படியா, எனக்கு என்ன வயது ஆகி எங்களுக்கு வயதாகி கொண்டே போய்கிறது அல்லவா? ஏனென்றால் மாப்பிள்ள செட்டியாரே, காலகாலத்தில் போய் சேரணுமா இல்லையா? நல்ல செய்தியை போய் சேரணுமா இல்லையா? கணக்கு நீ எதை சொல்ற? நல்ல செய்தியை போய் மக்களுக்கு சேரணுமா இல்லையா? அதை சொன்னேன் செட்டியாரே. அப்பா, இவனை நீங்கள் கணக்காக வைத்திருப்பது உங்கள் கணக்கை முடிக்கத்தான் என்று நினைக்கிறேன். எச்சரிக்கையாக இருக்க வேணும்ப்பா. அதையும் சரி, அதற்கு அதான் கணக்கு என்கிறாரே. ஆமா, மாமா என்னை பார்க்க வேண்டும் சொன்னாராமே. ஆமா, எங்கே வந்துட்டா? தங்களை காண வேண்டும் என்று அவளோடு ஓடி வந்தேன். மாமா நலமாக இருக்கிறீர்களா? நல்லமா, நலத்திற்கின்ற உரை. அத்தை நலமாக இருக்கிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். வர வேண்டும், வர வேண்டும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்திருப்பதை பார்த்தால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறீர்கள். ஆமா, எனக்கு நன்றாக தெரிகிறது. முக்கியமான விஷயம் தான், உங்களது திருமணத்தை பற்றி தான் பேசிக் கொண்டு வந்தோம். மாமா, திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருந்தாலும், ஆனால்
உங்கள் மகள் இன்னும் சிறு பிள்ளையாக இருக்கிறாளே. என்ன செட்டியார், இன்னைக்கு சிறுசா இருக்கிறது நாளைக்கு பெருசாமையா போயிருப்பது? எனக்கு செட்டியார என்ன சொல்லு, இன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கப்பட நாளைக்கு பெரிய பிள்ளை ஆகாமையா போயிருப்பது? ஓ, அத சொன்னேன், அத சொன்னேன். சரி, நம்ம குல வழக்கப்படி சிறுவர்களை மனம் கொடுத்து வைக்க முடியும். தங்களுக்கே தெரியுமே, பெரியவர்கள் அனைவரும் விரும்பும் பொழுது நான் மட்டும் அதற்கு மறுப்பு சொன்னால் நியாயமாகமா? உங்கள் பேச்சையெல்லாம் மீறிய குற்றம் என்னை வந்து சேரும். ஆகவே உங்களுடைய விருப்பத்திற்காக திருமணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். பாருங்கள், போகலாம். சந்தோஷம்.
நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன், விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன். நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன்.
நல்ல தவம் செய்தேன். சுற்றிருந்து முரசம் பண கொட்டி நின்று சிறப்போடும் அருமை பெருமையாக வளர்த்திருந்தாலும் எல்லாமே எனக்கு மாமாதான். தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, ஆசானுக்கு ஆசானாக இருந்து நாட்டிய கலையை கற்றுக் கொடுத்த என் மாமா அவைக்கு நமஸ்காரம். போதும் தரம் எளிதில் விளங்கும். அப்படியா? ஐயோ மாமா, அங்க போகணுமா? எப்ப போறது? அச்சாரம் வாங்கிட்டு வண்டி தயாரா இருக்கிறது. இங்க நின்னு நீ அப்படியா? நாயகனை பாரு.